மாகாணத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கும்பகோணத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி, தீபாவளி வஸ்திர தானம் வழங்குதல் மற்றும் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் என முப்பெரும் விழா மாவட்ட தலைவர் ராஜு தலைமையில் ஸ்வர்வ மங்கள மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொது செயலாளர் ராமச்சந்தர், தம்பாராஸ், மாநில துணைத் தலைவர் கார்த்திகேயன், மாநில செயலாளர் பாலாஜி, மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன், மாநில பொருளாளர் ஜெயராமன், பிராமணர் சங்கம் மாவட்ட பொருளாளர் வெங்கடேஷ், இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஜானகிராமன், மாநில உபத்தலைவர் வாசுதேவன், முன்னாள் மாவட்ட தலைவர் ரகுநாதன், மாவட்ட பொறுப்பாளர் சேகர், நாகை மாவட்ட தலைவர் பாபு மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் 12 வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற ரோஹித் கிருஷ்ணாவிற்கு ரூபாய் 10,000, 2 இடம் பிடித்த மோகன் ராமிற்கு ரூபாய் 5,000, 3 இடம் பிடித்த ஸ்ருதிக்கு ரூபாய் 3,000, இதே போன்று 10 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 90 ஏழை பிராமணருக்கு தீபாவளி பரிசாக வஸ்திரம், புடவை, வேஷ்டி, பட்டாசு, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.